ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெற்றி. நான் நடித்த பகலறியான் படம் May 24th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ தான் ப்ரெஸ் ஷோ முடிச்சு வெளியே வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். டைரக்டர் வரல, அவர் பண்ண வேண்டியதா சார், ஸ்டோரி வந்துட்டு அவரோடது, அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அவரெல்லாம் பண்ண முடியல, அதனால அவர் ப்ரொடியூசரே பண்ணிட்டாரு, டைரக்டர் டைரக்ஷன் அவரே பண்ணிட்டாரு. அப்படியா? அப்படியா? இல்லையே, நோட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்டோரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி நல்லா இருந்தது, பட் இன்னும் நல்லா வந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா மேபி நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டில் கரெக்ட் பண்ணுவேன். யார் என்ன ஸ்டோரி எங்கே போகுதுன்றது யாருக்குமே மாறி அப்படியே தடுமாறிட்டு போச்சு. இன்னொருக்கு இப்போ கூட அதான் சொல்லிட்டு போகிறாங்க, இப்போதான் ஸ்டோரிக்கு சொல்லுங்கடா அப்படின்ட்டு போகிறாங்க. கேமரா ஒர்க்கு, மீதி ஸ்டண்ட்டு, ஆக்டர்ஸ் ஒர்க்லாம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு தான் புரியல. முடிஞ்ச வரைக்கும் கன்வே பண்ண தான் பார்த்துருக்கோம், உங்களால் முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு கன்வே பண்ண தான் பார்த்தேன். கொஞ்சம் ஸோ அதனால் அது அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுக்கலாம் சார். வேறு ஒன்று சார், படம் வந்து ஒன் டேயில் நடக்கிற, ஒன் டே நைட் நடக்கிற சூழ்நிலை, இதே மாதிரியே மாநகரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதே மாதிரி படத்தில் அங்கங்கே அந்த லோகேஷ் கனகராஜோட அவரோட டைரக்ஷனுக்கு ஒரு சாயல் இருக்கு. அந்த ரெட்ரோ சாங்ஸ் போடுற அந்த பர்டிகுலர் இடமாகட்டும், ஓப்பனிங் சீன் வர அந்த ஃபைட்டு, அந்த சேரை கவுத்து போட்டு அடிக்கிற அந்த சவுண்ட், அந்த இது வந்து அர்ஜுன் தாஸோட அந்த சீனா, எல்லாமே இந்த மாதிரி ஒரு சாயலாகவே இருக்குது. இது பர்டிகுலர் இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்ததா இல்லை உங்களோட ஸ்டோரியே இப்படி தான் அமைஞ்சது? இல்லை, காப்பி பண்ணணும்னு எதுவும் இல்லை, இன்ஸ்பிரேஷன் கேட்டேன். சரி ஓகே, அப்படியே இல்லை. இது வந்துட்டு ஸ்டோரியாக பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பண்ணணும், அது அப்படி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதா இல்லை, நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஸ்கிரிப்ட் சொல்லும் போது என்கிட்ட அந்த சாங்கோட தான் சொன்னார். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரவுண்டில், அது ஃபஸ்ட் ஆக்சுவலாக கிரவுண்டில் வச்சுருந்தோம், கிரவுண்டில் அங்கே ஃபைட் போயிட்டுருக்கோம், இங்கே போலீஸ் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு பா அப்படின்னு சொன்னாங்க. பாட்டு எந்த பாட்டுன்றது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்க சூஸ் பண்ணாங்க. பெல்ட் சீன் இருக்குல்ல அடிக்கிறது, வீடியோலேருந்து எல்லா படத்தையும் ஒரிஜினலும் பார்த்தேன், தொடர்ந்து அதே சீக்வன்ஸே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதுவே வேறு மாதிரி தான் வச்சுருந்தோம். இப்போ அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிது, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சா? அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எல்லாருமே சொன்னது அதுதான், மேக்ஸிமம் பார்த்தவங்கலாம் சொன்னது தான். அதையுமே வந்துட்டு பெருசாக இருந்தது தான் கொஞ்சம் வந்துட்டு லிமிட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். அது பண்ண கதையாக இருக்கும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் எடுத்து, ஸோ அதனால தான் இப்போ மேபி நீங்கள் நிறையா பார்த்துட்டீங்க. ஆலன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, கூட சீக்கிரம் தேங்க்ஸ். நீங்கள் பண்ணால் தான் அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம், போயிட்டுருக்கோம், புதுசாக இருக்குது, நல்லா கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து பண்ணி. ஓகே, தேங்க்யூ.